நாள் காலையிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மீது தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதுவாரேயானால் எவ்வளவு ஒரு நல்லதாயிருக்கும், வல்லமை உள்ளதாயிருக்கும், புதுப்பிக்கின்றதாயிருக்கும், எவ்வளவு ஒரு அழகான ஒரு காரியமாக இருக்கும். இல்லை, நாம் களிமண்ணாக இருப்போம். ஆண்டவர் காலையிலே எழுந்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை என்று ஊதும் பொழுது நாம் ஜீவ ஆத்மாவாக ஒவ்வொரு நாளும் ஆக ஆண்டவர் உதவி செய்கின்றார். அந்த ஜீவ ஆத்மாவாக நாம் வாழ்வதற்கு தான் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கின்றார். ஆகவே தான் இந்த காட் மார்னிங் முயற்சியும் கூட. காட் மார்னிங் முயற்சியிலே தேவனுடைய வார்த்தையை உங்களிடத்திலே வைக்கும் பொழுது ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் ஜீவ சுவாசமாய் இருக்கிறது, ஜீவ ஆத்மாவாய் நாம் மாறுவதற்காக. 2 தீமோத்தேயு 3:16-17 பார்க்கும் பொழுது வேத வாக்கியங்களில் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகளை உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். வேத வாக்கியங்களில் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கின்றது. ஆல் ஸ்கிரிப்சர் என்று ஆங்கிலத்தில் பார்க்கும்பொழுது இஸ் காட்ஸ் பிரெத் என்று பார்க்கின்றோம். ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் காட்ஸ் பிரெத். இந்த சுவாசம் உள்ள இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் காலையிலே நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது, இந்த வேத வாக்கியங்களை கேட்கும் பொழுது விசுவாசம் கேள்வியினால் வருகின்றது. Faith cometh by hearing, hearing the word of God என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேத வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மை புதுப்பிக்கின்றவராயிருக்கின்றார். 3 C's இந்த காலை வேளையிலே நான் உங்களிடத்திலே வைத்து கடந்து செல்லலாம் என்று விருப்பப்படுகின்றேன். ஒவ்வொரு நாளும் இந்த வேத வாக்கியத்தை படிக்கும் பொழுது இட் கிரியேட்ஸ் அஸ், ரீக்ரியேட்ஸ் அஸ். ஜீவ ஆத்மா ஊதும் பொழுது ஒரு புதிய சிருஷ்டியாக மாறுகின்றோம். இட் கிரியேட்ஸ் அஸ். Secondly, it corrects us and cleanses us. ஆண்டவர் நம்மை திருத்துகிறவராய் இருக்கிறார். இந்த வேத வசனங்கள் எல்லாம் நம்மை திருத்துகிறது. கடிந்து கொள்ளுதலுக்கு என்று பார்க்கின்றோம், கரெக்ஷன் நடக்கின்றது. கரெக்ஷன் நடந்தால் தான் நம்ம கிளென்சிங் நடக்கும். ஆண்டவர் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். நான் நேற்று இரவு படுத்தது போலவே எழுந்து போக போகிறதில்லை. காலையில் எழுந்ததுமே குளித்து ஃப்ரெஷ்ஷாக வர்றதை போல வேத வசனம் நமக்கு நம்மை சுத்திகரிக்கின்றதாக இருக்கின்றது. இட் நாட் ஓன்லி கிரியேட்ஸ் அஸ், இட் கிளென்சஸ் அஸ். அண்ட் ஃபைனலி இட்ஸ் எ கவனன்ட். நம்மோடு கூட உடன்படிக்கை போடுறார் ஆண்டவர். நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடனே கூட வருவேன். உன் வாயிலிருந்து சொல் பெறுவதற்கு முன்னமே நான் அறிந்திருக்கிறேன். நீ என்ன பேசணும் நீ கவலைப்படாத. உன் நாவை நான் பிடித்து வைத்திருக்கிறேன். கவனன்ட் என்று சொல்வதற்கும் கான்ட்ராக்ட் சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. கான்ட்ராக்ட் இஸ் ஒன்லி பிட்வீன் 2 people ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம். ஒரு காலகட்டத்துக்கு தான் அந்த கான்ட்ராக்ட். கவனன்ட் என்று சொல்வது ஒரு நம்முடைய ஜெனரேஷன், நம்முடைய ஜாதிகள், நம்முடைய குடும்பங்களுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு பெருத்த ஒரு ஆசீர்வாதம் தான் கவனண்டாக இருக்கிறது, உடன்படிக்கையாக இருக்கிறது. அந்த உடன்படிக்கையை பிடித்துக் கொள்வோம். அந்த சுத்திகரிப்பிலே நாம் மகிழ்ச்சியாக இருப்போம், ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். நம்மை புதிய சிருஷ்டியாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் காட்ஸ் பிரெத். வேத வாக்கியங்களில் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கின்றது என்ற உண்மையோடு கூட இந்த நாளை தோன்றுவோம். காட் மார்னிங்.